அது என்னுடைய அவங்களுடன் ஏற்பட்ட தொடர்பு, ஒரு அவங்களுடைய மனநிலைமை, அதாவது உலக அரசியல் மாறிவிட்டது என்பதை உணர்ந்த உலகத் தலைவர்களில் ஒருவராகவும், அந்த காலனி மனப்பான்மையிலிருந்து மாறிவிட்ட இங்கிலாந்தின் ஒரு பிரதிநிதியாகவும் அவர் இந்தியாவுக்கு வந்திருந்தார். நாங்கள் மாறியிருக்கிறோம், அது கிட்டத்தட்ட பழையதை மறப்போம் புதிய உலகு படைப்போம் என்ற எண்ணத்தில் தான் அவர்கள் வந்திருந்தார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் வந்த தேதியும் அவர் வர முன்பே அறிவிக்கப்பட்ட தேதி, அது வந்து மருதநாயகம் அவர்களை கலோனியாக ஆட்சிக்கு வருவதற்கும் முன்னால் தூக்கிலிடப்பட்ட அதே தேதியில் இங்கே வந்தார். அப்படித்தான் எனக்கு அங்கே அவங்க அனுமதி கொடுத்தாங்க. அப்போ நாங்கள் பேசிய வசனங்கள் எல்லாம் காலனி ஆட்சிக்கு எதிரான வசனங்களே. இதுதான் பேச போகிறோன்னு தெரிஞ்சு அங்கே வந்து உட்கார்ந்துருந்தாங்க. அது அவர்களுடைய மனப்பாங்கையும், அரசியல் மாறிவிட்டது, உலகம் மாறிவிட்டது என்பதை உணர்ந்த ஒரு அரசியாக வராமல் ஒரு தாயாக இங்கே வந்திருந்தார். அது எனக்கு பிடித்திருந்தது. நானும் போய் பார்த்தேன் அவங்களுடைய இதுக்கு, பக்கிங்ஹாம் பேலஸில் போய் அவங்கள சந்தித்தேன். மற்றபடி தன்னுடைய நிலைமை உணர்ந்து பழையதைகளில் திளைக்காமல் புதிய உலகை அனுபவித்து முழுமையான ஒரு வாழ்க்கையும் நீண்ட ஒரு அரியணையில் இருந்த தலைவர்களில், உலக அரசியலில் இவ்வளவு நாள் நீண்ட நாட்கள் அரியணையில் அமர்ந்த ஒரு அரசு என்றால் அவர்களுக்கு அது பொருந்தும். அவர்கள் முழு வாழ்க்கை அது, வருத்தப்படுவதற்கு ஒன்றுமில்லை. அவர்கள் பார்க்காத உலக சரித்திரம் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு எல்லா மாற்றத்தையும் பார்த்து அனுபவித்து அதற்கான விமர்சனங்களையும் பாராட்டுகளையும் சொல்லி மறைந்திருக்கிறார். அனுதாபங்கள் பிரிட்டிஷாருக்கு. நன்றி. ஆமாம், அது என்னுடைய அவங்களுடன் ஏற்பட்ட தொடர்பு, ஒரு அவங்களுடைய மனநிலைமை, அதாவது உலக அரசியல் மாறிவிட்டது என்பதை உணர்ந்த உலகத் தலைவர்களில் ஒருவராகவும், அந்த காலனி மனப்பான்மையிலிருந்து மாறிவிட்ட இங்கிலாந்தின் ஒரு பிரதிநிதியாகவும் அவர் இந்தியாவுக்கு வந்திருந்தார். நாங்கள் மாறியிருக்கிறோம், அது கிட்டத்தட்ட பழையதை மறப்போம் புதிய உலகு படைப்போம் என்ற எண்ணத்தில் தான் அவர்கள் வந்திருந்தார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் வந்த தேதியும் அவர் வர முன்பே அறிவிக்கப்பட்ட தேதி, அது வந்து மருதநாயகம் அவர்களை கலோனியாக ஆட்சிக்கு வருவதற்கும் முன்னால் தூக்கிலிடப்பட்ட அதே தேதியில் இங்கே வந்தார். அப்படித்தான் எனக்கு அங்கே அவங்க அனுமதி கொடுத்தாங்க. அப்போ நாங்கள் பேசிய வசனங்கள் எல்லாம் காலனி ஆட்சிக்கு எதிரான வசனங்களே. இதுதான் பேச போகிறோன்னு தெரிஞ்சு அங்கே வந்து உட்கார்ந்துருந்தாங்க. அது அவர்களுடைய மனப்பாங்கையும், அரசியல் மாறிவிட்டது, உலகம் மாறிவிட்டது என்பதை உணர்ந்த ஒரு அரசியாக வராமல் ஒரு தாயாக இங்கே வந்திருந்தார். அது எனக்கு பிடித்திருந்தது. நானும் போய் பார்த்தேன் அவங்களுடைய இதுக்கு, பக்கிங்ஹாம் பேலஸில் போய் அவங்கள சந்தித்தேன். மற்றபடி தன்னுடைய நிலைமை உணர்ந்து பழையதைகளில் திளைக்காமல் புதிய உலகை அனுபவித்து முழுமையான ஒரு வாழ்க்கையும் நீண்ட ஒரு அரியணையில் இருந்த தலைவர்களில், உலக அரசியலில் இவ்வளவு நாள் நீண்ட நாட்கள் அரியணையில் அமர்ந்த ஒரு அரசு என்றால் அவர்களுக்கு அது பொருந்தும். அவர்கள் முழு வாழ்க்கை அது, வருத்தப்படுவதற்கு ஒன்றுமில்லை. அவர்கள் பார்க்காத உலக சரித்திரம் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு எல்லா மாற்றத்தையும் பார்த்து அனுபவித்து அதற்கான விமர்சனங்களையும் பாராட்டுகளையும் சொல்லி மறைந்திருக்கிறார். அனுதாபங்கள் பிரிட்டிஷாருக்கு. நன்றி. தேங்க்யூ.